எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு சுமித்ராஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஃபுல்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இந்த ஃபுல்காவுக்கு ஒரு கப் கோதுமை மாவு ஒரு வாயகலமான பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தண்ணி போட்டு பிசைய போகிறோம் நீங்கள் தண்ணி போட்டு பிசைஞ்சிட்டே இருக்கும்போது மாவு கொஞ்சம் கெட்டியாகிடும்லங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு பிளேட்டில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அந்த தண்ணியை தொட்டு தொட்டு இந்த மாவு பிசையணுங்க நீங்கள் மாவு பெசைய பெசைய அந்த தண்ணியை அந்த மாவு உள் வாங்கிக்கிட்டே இருக்கும் அண்டு அது வந்து கொஞ்சம் மேலே மேலே மிருதுவாகிக்கிட்டே இருக்கும் மாவு நல்லா நீங்கள் அதை வந்து நல்லா சாஃப்டாக பெசைஞ்சு வைக்க வைக்க உங்களோட ஃபுல்கா வந்து நல்லா உப்புங்க சரிங்களா இதை நல்லா பிசைஞ்சிட்டு சாஃப்டாக பிசைஞ்சி இதை மூடி ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வச்சுடுங்க அப்போ தான் அந்த மாவு இன்னும் கொஞ்சம் ஈஸ்டெல்லாம் போயிட்டு நல்லா சாஃப்டாகும் இதை மூடி வச்சுட்டேன் இப்போ இருபது நிமிஷம் கழித்து வந்து பார்த்தா மாவு நல்லா இருந்ததுங்க இந்த மாவு இருக்குல்லங்க அதை மீடியம் சைஸ் உருண்டைங்களா பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஃபுல்காவை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சில டிப்ஸு கொடுக்க விரும்புகிறேன் நீங்கள் அந்த மாவை என்ன பண்ணுங்கன்னா நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க நிறைய நீங்கள் வந்து கீழே கூட அந்த கோதுமை மாவு போட்டுட்டு அது மேலே அந்த மாவு உருண்டையை வச்சுட்டு ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரோல் வந்து தானாகவே நகரும் அது நகர்ந்து கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் தானாகவே கிடைக்கும் இது ஃபர்ஸ்டு டிப்புங்க அந்த ஃபுல்காவை பொறுத்த வரைக்கும் தென் செகண்ட் டிப் என்னென்னா தோசைக்கல் வந்து கொஞ்சம் வெயிட் லெஸ்ஸாக இருக்கிற தோசைக்கல் எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அதை வந்து ப்ளே எடுத்துட்டு இந்த ஃபுல்காவை எடுத்து நீங்கள் தண்ணலில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் தென் தேர்ட் ஒன் என்னென்னா ஒரு ஒரு தடவையும் தோசைக்கல்லை நீங்கள் நல்லா வந்து வைப் பண்ணிடணுங்க வைப் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து அந்த ஃபுல்காவை எடுத்து போடணும் தென் ஃபோர்த் என்னென்னா ஃபுல்காவை எடுத்துகிட்டு போட்ட உடனே அந்த தோசைக்கல் ரொம்ப வந்து சூடாக இருக்கிறதுனால அந்த ஃபுல்கா வந்து தோசைக்கல் மேலே அப்படியே போய் ஒட்டிக்குங்க அப்போ அந்த சைடு நீங்கள் திருப்பியும் தணலில் போடும்போது அந்த சைடு தான் உவும் அதனால் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு போட்டு ஒரு ஒரு இருபது செகண்டுக்குள்ளே அந்த ஃபஸ்ட்டு போட்ட பக்கத்தை திருப்பி நெக்ஸ்ட்டு சைடு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு நீங்கள் அந்த ஃபுல்காவை அந்த தோசைக்கல்ல மூவ் பண்ணும்போது தானாகவே மூவ் ஆகணும் அப்படி மூவ் ஆச்சுன்னா அது நல்லா உப்புங்க இப்போ அந்த ஒட்டிக்கிட்ட சைடை நீங்கள் தணல் மேலே போட்டிங்கன்னா நல்லா வந்து அது உப்பி வரும் தென் நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னா இந்த ஃபுல்கா பண்ணிட்டு நீங்கள் இப்போ ஃப்ரெண்ட் சைடு பார்க்குறீங்க உங்களுக்கு வந்து சரியாக ஆகலை அப்படின்னா அதையும் கூட நீங்கள் தண்ணலில் லேஸாக காட்டிட்டு எடுத்து பிளேட்டில் வச்சுக்கோங்க தென் நெக்ஸ்ட்டு இஸ் ஆஸ் சூன் அஸ் யூ கீப் இட் இந்த பிளேட்டு உடனேவே அதுக்கு நல்லா நெய் தடவி வச்சுடுங்க இந்த ஃபுல்கா வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் சொன்ன டிப்ஸ் தான் இப்போ திருப்பி ஃபாலோ பண்ண போகிறோம் தோசைக்கடல வச்சுருக்கேன் நல்லா வந்து அதை வந்து ஒரு துணி போட்டு தொடச்சிட்டு அந்த சப்பாத்தி ரோல் பண்ணலைங்க அதை போட்டிருக்கேன் ஒரு இருபது செகண்டு தாங்க திருப்பி போட்டுருங்க திருப்பி போட்டுட்டு உங்களுக்கு இப்படி எப்படி சுற்றணுங்க சப்பாத்தி சுற்றினா தான் நல்லா வரும் ஸோ இது பாருங்கள் பின்னாடி பக்கம் நல்லா ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்துடுச்சு இல்லைங்களா இப்போ எடுத்து அப்படியே தனல் மேலே போட்டிங்கன்னா அது நல்லா உப்பி வரும் அது உப்பி வந்தவொன்னே அது தட்டில் போட்டிருங்க இப்போ பாருங்கள் சேம் திங் போட்டிருக்கேன் போட்டுட்டு உடனேவே திருப்பி போட்டுருங்க போட்ட பக்கம் வச்சுக்காதீங்க இப்போ இப்படியே நீங்கள் சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பின்னாடி பக்கம் நல்லா ஆகிடுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா உப்ப ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பின்னாடி பக்கம் நாள் பாருங்கள் நல்ல ப்ரௌன் ஸ்பார்ட்ஸ் வந்துடுச்சு இப்போ நான் திருப்பி இதை தணலில் போட்டுட்டு நல்லா உப்ப வச்சுட்டு ஃபுல்லாக அதை வந்து அப்படியே அந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க யூஷுவலாக நான் என்ன பண்ணுவேன்னா அந்த பிளேட் அப்படியே பிடிச்சிட்டு இதை அப்படியே அது மேலே தள்ளி விட்டுடுவேன் கையில் பிடிச்சிட்டு நான் இப்போ ஒரு கையில் கேமரா இருக்கிறதுனால அந்த பிளேட் அங்கே வச்சுட்டு இதை அப்படியே தள்ளி விட்டுட்டேங்க ஸோ அது கரெக்டாக போய் அந்த தட்டு மேலே விழுந்தது இட்ஸ் ஒன்லி அகேஷ்னல் இது இட் வில் நாட் ஹேப்பன் ஃபார் ஆல் டைம் அப்புறமா இது இதுக்கு வந்து நல்லா நெய் தடவிடுங்க ரொம்ப டேஸ்டான ஃபுல்கா ரெடிங்க ட்ரை பண்ணுங்க கிவ்யர் ஃபீட்பேக் தேங்க்யூ